ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திவ்யா நிஷாந்த் வ்ளாக். நாங்கள் இங்கெங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ் கோர்ஸில் ஜனவரி 7th 8th பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் ஷாப் நடக்குது கோயம்புத்தூர் வில்லான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்ட் வச்சுருந்தாங்க. நம்மளோட பிக்சர்ஸை வந்து அப்படியே போட்ரைட்டாக அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பென்சில் ஆர்ட் கூட வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஆர்ட் லெவலாக இருந்துச்சுன்னா மறக்காமல் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தான் இந்த ஆர்ட் ஒர்க் ஷாப். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சாண்ட் ஆர்ட்டெல்லாம் இருக்குல்ல, பானையெல்லாம் செய்கிற மாதிரி நேச்சுரலாக நம்மளே கை மூலமாக செய்கிற மாதிரி கூட கைவினை பொருட்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை நம்மளே கூட நேச்சுரலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நாமளே ட்ரை பண்ணி பார்க்கும் போது இது வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபோட்டோ பூத் கூட இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண மாதிரி கூடிய ஒரு ஃபோட்டோ பூத் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து டெம்பரரி டேட்டூலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து காஃபியில் மேக் பண்ணக்கூடிய பெயிண்டிங், காஃபி பெயிண்டிங் எல்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளுக்கு பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நம்ம பிக்சர்ஸ் கொடுத்தோம் அது மாதிரி அவங்க நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேர்ல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. த்ரெட் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 3D அனிமேஷனில் அந்த பிக்சர்ஸ் வரும்ல அந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நேச்சுரல் பெயிண்டிங், அவ்வளோ அழகாகவே வச்சுருந்தாங்க. இந்த பாட்டெல்லாம் கூட சேஃப்ல இருந்துச்சு, ஷேப் போட்டி சொல்லிட்டு. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் பார்க்குறக்கே அவ்வளவு தத்ரூபமாகவே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இந்த ஆர்ட் ஸ்ட்ரீட் வந்து ஜனவரி 7th and 8th மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்ட் ஒர்க் ஷாப் மாதிரி நம்மளோட பெயிண்டிங் நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன போஸ்ட் கார்டில் வரைஞ்சி அங்கங்கே எல்லோரும் ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க. நம்ம கூட வேணும்னா அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி அது எல்லோரும் வந்து ரீட் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பலூன் ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு குட்டியான ஒரு பலூன்ஸ் மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அங்கே கூட நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த பலூன்ஸில். அதுக்கு மிரர் வியூவில் வந்துட்டு நம்ம பிக்சர்ஸை பின்னாடி வந்து இருக்கிற பிக்சர்ஸை பார்க்குற மாதிரி ஒரு பைனாகுலரில் பார்க்குற மாதிரி ஒரு வியூ கூட இருந்துச்சு. இது வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க பிக்சர் வந்து ஜூம் ஆகி நம்மளுக்கு நல்லா காமிக்கும். அந்த மாதிரியான கொஞ்சம் பிக்சர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அது கூட நிறைய பேர் அவங்க வந்து விசிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக வந்து ஆர்ட் எல்லாம் வந்து சாண்ட் ஆர்ட், பென்சில் ஆர்ட், அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபயர் ஆர்ட் கூட இருந்துச்சு, அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபயர் ஆர்ட்லாம் நேரில் பார்த்துருந்தேன். அது பார்க்குறதுக்கே வந்துட்டு அந்த ஃபயர் ஆர்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வேணும்னா நம்மளுக்கு வந்து வரைஞ்சி கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து போர்ட்ரேட் ஆர்ட்டு, பார்க்குறதுக்கே அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. 3D பெயிண்டிங் இது பார்த்தீங்கன்னா இது வந்து மண்டேல ஆர்ட் கேலரின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து த்ரெட் ஒர்க் இல்லை பண்ண பிக்சர்ஸ், த்ரெட்லேயே வந்து அவங்க பிக்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் கேச்சர்லாம் கூட நிறைய சேல்ஸ்க்கு இருந்துச்சு, 200, 100. இதுதான் வந்து ஃபயர் ஆர்ட், நான் சொன்ன ஃபயர் ஆர்ட். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், நிஜமாகவே அவ்வளோவே பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த ஃபயர் ஆர்ட்டு. இப்போ தான் நான் வந்து ஃபயர் ஆர்ட் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துருந்தேன். இதெல்லாம் வந்து கைவினைப் பொருட்கள் மாதிரி சின்ன சின்னதாக நிறையா கேலரி மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் கேரக்டரை வந்து நம்ம ஃபேஸ் மாதிரி வரைஞ்சி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம அங்கே வேணும்னா நம்ம அங்கே டைரெக்டாக இருந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து இது பார்த்திங்கன்னா சாண்ட் ஆர்ட், சாண்ட் ஆர்ட்டில் கூட அவ்வளோ அவ்வளோ தத்ரூபமாக அந்த காரெல்லாம் கூட வரைஞ்சி வச்சுருந்தாங்க, பிக்சர்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு.
இது வந்து நீங்கள் மார்னிங் டைமை விட ஈவினிங் டைம் விசிட் பண்ணும்போது லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து யதார்த்தமாக வந்ததுனால மார்னிங் டைம் தான் வந்தோம். ஈவினிங் வந்திருந்தால் இன்னுமே இது சூப்பராக லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஆர்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோவே அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து வளையல், பேங்கிள் அந்த மாதிரியான கைவினைப் பொருட்கள் கூட இங்கே சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட் கோர்ட் கூட இருந்துச்சு. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் ஃபுட் கோர்ட் கூட இருந்துச்சு. சிக்கன்ஸ், அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் கூட, ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. ஜூஸு நம்ம வெயிலுக்கு வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா ஆர்ட் ஸ்ட்ரீட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரியான ப்ளேஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கூடவே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.